ஹாய் 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 फ्रेंड्स இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா வந்து சிக்கன் சூப் தான் நாம வந்து நிறைய வந்து செஞ்சிருக்கோம் சிக்கன்ல ஆனா இந்த ஒரு ரெசிபி எப்படி மறந்தோம்னு தெரியல சோ இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம் சூப் பண்ண போறோம் சிக்கன் சூப் இன்னடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வேற லெவல்ல அப்படிங்கற வேற லெவல்ல வரும்னு சொல்ற கொஞ்சம் பெரிய வீடியோவா இருந்துச்சு நல்லா கமெண்ட் பண்ணிருந்தீங்க பெரிய வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை போட்டு பாப்போம் சேனல்ல அப்படிங்கிறதுக்காக பெரிய வீடியோ இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாருங்க வாங்க நிஷா ரெடியா ரெடி சூப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்றேன் லவங்கம் அதுக்கப்புறமேட்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் மூணு ரெண்டே ரெண்டு மல்லிகை தழை கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் பார்த்த கருவேப்பிலை மாதிரியே இருக்கு பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் வந்து சிக்கன் மசாலா லைட்டா வாசத்துக்கு தண்ணி மிளகாய் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் சட்டி வந்து ஹீட் ஆயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கோம் இல்லையா எண்ணெயை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு மூணு பச்சை மிளகாவை சேர்த்திடலாம் அது லைட்டாக வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம் உங்கள் வீட்டில் குக்கர் இருந்தால் குக்கரில் கூட வச்சுக்கோங்க நான் வந்து குக்கரில் வைக்கல சட்டியில் தான் வைக்கிறேன் ஏற்கனவே ஆட்டுக்கால் சூப் போட்டுருக்கேன் நிஷா தப்பா சூப் வைக்கிறாளா இல்ல சூப்ல வேற என்னென்ன பொருட்கள் போடணும் சிக்கன் சூப்ல அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நிஷா வ்ளாக் சேனல்ல வந்து சூப் வந்திருக்கு அது சிம்பிளா வந்திருக்கும் இது பிரம்மாண்டமா பண்றீங்களோ இது பிரம்மாண்டமா இல்ல அது வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் போடாம அவசரத்துல செஞ்சிருக்கோம் சரி சரி இது எல்லாம் பொருட்கள் போட்டு இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு எதனால நான் நல்லா வதக்கிறேன்னா இது வந்து அப்படியே தான் போட்டு செய்யணும் குக்கரில் குக் பண்ணையில் விசில் வரனால நல்லா வந்து வேந்துடும் நம்ம வந்து சட்டியில் கொதிக்க விடுறதுனால அவ்வளோவா வந்து வேகாது அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை வந்து கருவேப்பிலை மல்லித்தலையும் போட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு தக்காளி சூப்பு இறக்கையில் தானடி மல்லித்தலை போடுவாங்க அதோட ஃப்ளேவர் வந்து இதுலேயே இருக்கும் அதுக்காக தான் லாஸ்ட்டில் வந்து இதுக்காக போடுறது டெக்கரேஷனுக்கு போடுறது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வச்சு நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ வந்து நம்ம போட்ட தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக வந்து வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் வாசத்துக்காக மட்டும்தான் அதுக்கப்புறமேட்டு காரம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்துடலாம் வந்து ரெண்டையும் மசாலாவையும் நல்லா வந்து வதக்கி விட்டுலாம் இப்படி செய்யறதெல்லாம் பார்த்தா சிக்கன் குழம்பு மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் அதெல்லாம் வராது சிக்கன் குழம்பு சூப்பு தானே சூப்பு தான் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா கலட்டி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் அழகாக ஒரே ஒரு சூப் பவுடர் வாங்கிட்டு வர சொன்னேன் சூப் பவுடர் கிடைக்கலங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும் சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கவில்லை நான் கேட்டு பார்த்துட்டேன் அதெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து வேக விடுவாங்க நல்லா ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஊற்றியாச்சு இப்போ நான் அடுத்த வந்து நெக்ஸ்ட் வந்து நல்லா வேக விடப்போகிறேன் இப்போ வந்து வேகட்டா நம்ம போய் பெப்பர் தூள் அதுக்குள்ளேயே நுணுக்கிட்டு வந்துடலாம் சரி பெப்பர் நுணுக்கிட்டு கண்ணாடி கிளாஸ் எடுத்துட்டு வா ஸ்பூன் எடுத்துட்டு வா சூப் ஆமாம் சூப்பு குடிக்க டேஸ்ட் பார்க்க ஓ கண்ணாடி கிளாஸில் தான் சூப்பு டேஸ்ட் பார்ப்பீங்க ஓகே சரி சரி போய் எடுத்துட்டு வா போ தண்ணி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா
வச்சாச்சு ஒரு 10 நிமிஷம் நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம் டட டட வேற லெவல்ல இருக்கு இப்போ வந்து நம்ம கரண்டில கிண்டி காமி பாருங்க நான் டேஸ்ட் பார்க்க போறேன் ஆமா அள்ளி ஊத்து பாருக்காய் ரசம் மாதிரி இருக்கானு பாப்போம் சரி சூப் தான் இதோட வந்து நம்ம வந்து ஜீரகமும் பெப்பர் தூளும் அரைச்சிட்டு இருக்கோம் அத போட்டோம்னா வேற லெவல்ல டேஸ்ட் வர போகுது இப்போ நம்ம வந்து அதை தூவிட்டாச்சு லைட்டா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் ஏனா இப்போதான் நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கோளியா அது போய் எல்லாத்துலயே அப்சர்வ் ஆகணும் ஓகே இப்போ நம்ம வந்து 2 நிமிஷம் கழிச்சு சூடு ஆற வச்சிட்டு எப்படி இருக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ வந்து செல்வா சொல்லு சூடு ஆற வைக்கவனா அப்படியே சரியா சரி கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் ஸ்பூன் எல்லாம் வந்து ரெடியா எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கோம் சோ டேஸ்ட் பாப்பா ஓகே நம்ம வந்து இது 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பாப்போம் ஓகே ஓகே இப்போ நிஷா வந்து சிக்கன் சூப்ல ஏதாவது மாத்தி கேட்டி பொருள்லாம் போட்டிருந்தா இல்ல எதுவும் பொருள் சேர்க்க வேண்டியது இருந்துச்சு அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அது இவருக்கு வந்து கொஞ்சம் உருத்தலாவே இருக்கு. இல்ல நீ செஞ்சது எப்படி செஞ்சிருக்க போட்டது சரியா தப்பானே எனக்கு தெரியாது இல்ல. அதனால எல்லாத்துக்கும் பொதுவா விட்டாச்சு. நான் செஞ்ச ரைட்டா இல்ல நீங்களே சொல்லுங்க அப்படினாங்க. அடி கால் கிளாஸ் ஊத்த வேண்டியது தானே. அப்பதான் புடிக்க முடியும். எதை புடிங்க? சரி ஊத்துங்க. நானே புடிக்கிறேன். உன்னால புடிக்க முடியலையா? சூடு. கீழ புடிச்சுக்கோ. கீழ சூடு இருக்காது. இப்படி புடிச்சுக்கோ. நல்லா இருக்கு சூப் மாதிரி தான் இருக்கு சூப் தான் நல்லா இருக்கு சூப் சூப் மாதிரி தான் இருக்கோ இதுல நான் கொஞ்சம் கொத்தமல்லி இப்ப தூவி இறக்கி இருந்தா வெச்சுக்கங்க வேற லெவல் ஆனா இந்த வீட்ல கொத்தமல்லி இல்ல ரெண்டே ரெண்டு தான் காஞ்சி போய் இருந்துச்சு அது தூக்கிட்டு வந்தேன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் காயில போகலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சிக்கன் ஜாமன் நல்லா இருக்கு ஜாமன் ஓல நிறைய போட்டிருந்தா தான் நல்லா இல்லாம போயிருந்திருக்கும் ஜாமன் அளவா போட்டது ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் அளவா போட்டது நல்லா இருக்கு சிக்கன் சாப்பிட்டு வந்து வந்திருக்கேன் சிக்கன் அப்படியே நறுக்கிட்டு போட்டிருந்தோம் பொடி பொடியா அப்பதான் வந்து அந்த பொடி பொடியா போட்டோம்னா அவ்வளவுதான் நல்லா பொசு பொசுன்னு வந்துச்சிருக்கேன் இதே குக்கர்ல வச்சோம்னா நம்ம வந்து 3 விசிலோட சூப்பரா வந்து இறக்கி இருந்திருக்கலாம் அது வந்து சட்டியை கொதிக்க வச்சனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஆனா கறி சப்புன்னு இருக்கு சொத்துன்னு இருக்கு ஆமா எல்லாமே வந்து நம்ம ரசத்துல இறங்குது அப்ப வந்து இதுல ஒண்ணு இருக்காது இல்லையா சிக்கனோட சாறு பர ரசத்துல இறங்குது அதனால சத்துன்னு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல நம்ம சிக்கன் குழம்புல வச்சா திக்கா வைப்போம் அதனால சிக்கனுக்குள்ள குழம்பு போகும் ஆனா கறியை ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே வாயில வச்சுக்கிட்டு கறியை இந்த சூப்பை கொஞ்சோண்டு உண்மையிலே நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் சளி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரம் விட்டுரு எதுக்காக இவர் வந்து இப்ப சிக்கன் சூப் கேட்டாரு அப்படின்னா டிராவலிங்ல போய் மூக்கு அடைச்சு தினமும் ஒரு நைட்டு 7 மணி ஆயிடுச்சுன்னா மூக்கு தொந்தரவு வந்துரு உடனே தேய்க்கிறா என்ன தேய்க்கிறா தெரியாம பாக்கெட்ல வந்து இன்னலர் வச்சிருப்பாரு அதை தேய்க்கிறாரு கேட்டு அதுதானே தென்ன கரெக்டா கண்டுபிடிச்சுன்னா அதை பொண்டாட்டின்றத மைண்ட் புதுசா என்ன நினைக்கிறான்றத பொண்டாட்டி கரெக்டா சொல்லிடுவான் போட்டுனால ஈஸியா இருக்கும் இல்லையா
நான் அந்த வீடியோக்காக அந்த ஸ்பூன்ல எடுத்து கொடுக்குறேன் குடிக்கிறேன் சுட சுட இருக்குன்னு இல்ல டம்ளர்ல தான் குடிக்கணும் ஏன் சொல்லுங்க இது குடிக்கையில ஒரு சவுண்ட் வருது அப்படி உரியனால ஒரு பண்ணி உரியற மாதிரி சத்தம் வரது அதான் சொல்றேன் சரி ஓகே ரொம்ப நேரம் பேசலாம் ஓகே ரொம்ப நேரம் இது சூப்பரா செஞ்சிருக்கா உண்மையிலேயே நல்லா இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை குடுத்துட்டு இருக்க சப்போர்ட் விட இன்னும் சப்போர்ட் கொடுங்க ஓகே பாபா வாங்க தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாபா வாங்க தமிழ் பை